வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் TNTET 2022க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் March 14 இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் போத் Paper 1 and Paper 2 எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபில் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணுங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2022க்கான நோட்டிஃபிகேஷன் March 7 வந்துச்சு. இன்றைக்கி தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. கடைசி டேட் ஃபார் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 13/4/2022 ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ பொறுமையாக கிளியராக வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் மெக்கிஸ் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். டெட் எக்ஸாம் எழுதுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ டெட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பற்றி கிளியராக பார்க்கலாம். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2022 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த வெப்சைட் லிங்க்ல போயிட்டு ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா trb.tn.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2022 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் அப்ளிகேஷன் லாகின்ல பார்த்தீங்கன்னா நியூ யூசர் அண்ட் அக்கௌண்ட் யூசர் லாகின்னு இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நியூ யூசரில் தான் போய் அப்ளை பண்ணணும். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னா March 14, 2022 வந்து ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போனா 13/4/2022 April 13 வரைக்கும் டைம் இருக்கு. அண்ட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் Paper 1 and Paper 2க்கான டேட்ஸ் வந்து வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே ஹெல்ப்டெஸ்க் நம்பர்ஸ் அண்ட் இமெயில் ஐடி வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயில் ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா trbtet2022@onlineregistrationform.org. இதில் இந்த ஹெல்ப்டெஸ்க் இமெயில் ஐடியில் உங்கள் பேமெண்ட் ரிலேட்டட் குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் எலிஜிபிலிட்டி குவரிஸ் கேட்கறதுக்கு அவங்க மொபைல் நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Monday to Friday 10 AM to 5 PM எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நியூ யூசராக இருக்கீங்கன்னா நியூ யூசர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராச்சர் வரும். அதில் வந்து நீங்கள் நியூ யூசராக இருந்தீங்கன்னா நீங்கள் மெயினாக உங்களோட மெயில் ஐடி அண்ட் கரெக்ட் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஆக்டிவாக இருக்க மாதிரி. பிகாஸ் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ அது ரெண்டுமே ஆக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் 13 செக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ப்ரிவ்யூ இருக்குது. அடுத்து பேமெண்ட் செக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோடிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் டீடைல்ஸ், ரெப்ரசன்டேஷன், ஜென்ரல், கேன்சலேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், இவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஐ ஹவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அண்ட் அக்ரி டு அபைட் பை த அபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இப்போ நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து வந்துருச்சு. இதில் போயிட்டு செலக்ட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் Paper 1 and Paper 2 இருக்கும். நீங்கள் எந்த பேப்பர் எழுதுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. Paper 1 எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா Paper 1 சூஸ் பண்ணுங்கள். Paper 2க்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா Paper 2 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் Paper 2 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நேம் ஆஸ் பர் த SSLC மார்க் ஷீட். 10th exam மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் கேப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இனிஷியல் ஆஸ் பர் த SSLC மார்க் ஷீட். உங்களோட மார்க் ஷீட்டில் என்ன இனிஷியல் இருக்கோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையோ அதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி ஃபில் பண்ணும்போது இந்தியன் அண்ட் அதர்ஸ் இருக்குது. இந்தியனாக இருந்தால் இந்தியன் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் டூ யூ ஹேவ் அ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை தமிழ்நாடு கவர்மெண்ட். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நோன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓசி அப்படின்னு வந்துடும். எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓசியாக இருந்தால் ஓசி, பிசி எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூட் வித் அப்படின்னு சொல்லுங்கள். வித் உங்கள் ஃபாதர்ஸ் நேமா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் நேம் கூடையான்னு செக் பண்ணிக்கோங்க. வித் ஃபாதர்ஸ் நேம் வந்து வித் ஃபாதர்ஸ் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட். இப்போ உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து எஸ்எஸ்எல்சி உங்களோட டென்த் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்கள் டென்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்கள் கையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க. பிகாஸ் ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு மெயில் ஐடி அண்ட் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரில் தான் வரும் நீங்கள் நியூ யூஸராக இருக்கும்போது. ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுங்க. இப்போ உங்களோட மெயில் வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை செக் பண்ணி அதில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களோட கரெக்ட் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து அதில் என்டர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கையில் வச்சிருக்க ஆக்டிவ் மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அதை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் அப்படின்னு டிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மெயில் ஐடியும் வெரிஃபைட் ஆயிடுச்சு அண்ட் உங்களோட மொபைல் நம்பரும் வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேப்ஷாவில் கொடுத்துருக்க நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க. இதுதான் நீங்கள் நியூ யூசராக இருந்தால் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப். இதெல்லாம் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த போர்ட்டலில் உங்களுக்கு ஜெனரேட் ஆகியிருந்த ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை ஃபில் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. உங்களுக்கு ஜெனரேட் ஆகியிருந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கான நியூ பாஸ்வேர்டை நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது உங்களோட ஓன் விஷ். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கணும் மறந்துடாமல் இருக்கிற பாஸ்வேர்டை நீங்களே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஜெனரேட் ஆன பாஸ்வேர்ட்லேருந்து இப்போ நியூ பாஸ்வேர்ட் வந்து மாறியிருக்கும். இப்போ நீங்கள் பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னு காட்டுறதுக்காக யுவர் பாஸ்வேர்ட் ஹஸ் பின் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். லாகின் பண்ணி போகணுன்னா உங்களோட இந்த ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த டேப்குள்ளே போகும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னா உங்களோட ஜெண்டர், நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் ஆர் தேர்ட் ஜெண்டரான்னு கேட்கும். அது எதுவோ நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரிலீஜியன் கேட்கும், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எது இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி கேட்கும், நீங்கள் தமிழ்நாடுவா இல்லை அதரான்னு ஃபில் பண்ணணும். தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு, அதர்ஸாக இருந்தால் அதர் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள். இப்போ உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸில் நீங்கள் உங்களோட அட்ரஸ் ஃபில் பண்ணணும். அவங்களே கொடுத்துருக்காங்க உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் ஆஸ் பர் ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை எனி அதர் ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டேட் கொடுக்கணும். தமிழ்நாடு சார்ந்திருந்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் எந்த வில்லேஜ் இல்லை சிட்டி எந்த சிட்டின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட பின்கோட் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் வந்து ஆஸ் பர் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி இல்லை எனி அதர் ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்க மாதிரி இருக்கணும். ஒன்ஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் தான் உங்கள் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனாக இருந்தால் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் சேம் அஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட டென்த் எஸ்எஸ்எல்சியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். செலக்ட் த நேம் போர்ட் ஃபார் டென்த் எஸ்எஸ்எல்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்எஸ்எல்சி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இல்லை ஆங்கிலோ இண்டியன் போர்டா இல்லை மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்இயா ஐசிஎஸ்இயா அதர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதை எந்த மீடியமில் படிச்சிங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் டென்த் எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. எந்த மந்த் அண்ட் எந்த இயர் நீங்கள் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் பாஸ் ஆனீங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பியூசி இல்லைனா டுவெல்த் ஹெச்எஸ்சி ஆர் ஈக்குவலன் கோர்ஸ் எது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட யூஜி அண்டர் கிராஜுவேட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சினா பிஎஸ்சி இல்லை பிஏனா பிஏ இல்லைனா ஃபோர் இயர் ஆஃப் பிஎல் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபோர் இயர் ஆஃப் பிஏ எஜுகேஷன் அண்ட் ஃபோர் இயர் ஆஃப் பிஎஸ்சி எஜுகேஷன் இதில் எது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் சப்ஜெக்ட் எது இருந்துச்சுங்கிறத பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் பயாலஜி இந்த மாதிரி இருக்குது எதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் த நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி அண்ட் போர்டு எதுவோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இயர் யூஜி கேட்டிருக்காங்க, அதையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட யூஜியில் ஸ்கோர் பண்ண பாஸ் பர்சன்டேஜை வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் ஆர் டிகிரி இன் எஜுகேஷன் எது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிஎட்னா பிஎட் எது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டியிலேருந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்கன்னா அப்பியரிங் கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி பிஎட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் அப்படின்னு கொடுங்க. மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க, அதை கிளியராக கொடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களோட பாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள்.
இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறதுலாம் டெமோ பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் உங்களோட சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு கேள்வித்தாள் எந்த வழியில் வேணும், அதாவது தமிழ் வழியிலையா இங்கிலீஷ் வழியிலாம் கேட்டிருக்காங்க. எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆப்ஷனல் பேப்பர் ஃபார் பேப்பர் டூ. நான் பேப்பர் டூ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெமோக்காக பேப்பர் டூ சூஸ் பண்ணேன். பேப்பர் டூ நான் சூஸ் பண்ணியிருக்கனால இங்கே இந்த மாதிரி விருப்ப பாடம் என்ன பேப்பர் டூக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செலக்ட் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது. இது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ப்ராசஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, சைன் அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபார்மேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ ஃபார்மேட் வந்து ஜேபிஜே, ஜேபக் இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து 20 KB-லிருந்து 60 KB-க்குள்ளே இருக்கணும். இந்த எல்லாமே ஃபாலோ ஆயிருக்கான்னு பாருங்கள். சூஸ் ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸு எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு, சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்து உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு சேம் உங்களோட சிக்னேச்சரும் வந்து ஜேபிஜே, ஜேபக் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அண்ட் 10 KB-லேருந்து 30 KB-க்குள்ளே இருக்கணும். சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஓப்பன் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஆயிரும். இப்போ உங்களோட சிக்னேச்சர் வந்து 10 KB-லேருந்து 30 KB-க்குள்ளே இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி சிக்னேச்சர் சைஸ் எக்ஸிட்ஸ் 30 KB. இது சிக்னேச்சருக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த இமேஜ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கனாலும் அவங்க சொல்லியிருக்க அந்த ஃபைல் சைஸ்க்குள்ளே இல்லைன்னா அது அப்லோட் ஆகாது. ஸோ அந்த ஃபைல் சைஸ்க்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் செக் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக வச்சுட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் சைன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் அப்லோட் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் கிளியராக கையில் வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பி டவுன்லோட் பண்ணி கரெக்டான ஃபைல் லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து SSLC மார்க் ஷீட் அண்ட் PUC ஆர் 12th HSC ஆர் ஈக்குவலன்ட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் ஆர் டிகிரி இன் எஜுகேஷன் அதோட மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து யூஜி டிகிரி மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். பிஎட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ 1 by 1 அப்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைல் நேம் வந்து சேவ் பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இல்லாமல் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் அப்லோட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள், டாலர் சிம்பிள், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபைல் நேம் கொடுக்கும்போது கொடுக்கக்கூடாது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இவங்க நீங்கள் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுறதுக்கும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபைல் சைஸ் வந்து 60 KB-க்குள்ளேருந்து 2048 KB 2 MB வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்காது. நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணுற இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து PDF ஃபைல்ஸாக தான் இருக்கணும். முதல்ல ஃபோட்டோ அண்ட் சைன் வந்து அப்லோட் பண்ணிங்க, அது வந்து ஜேபிஜே, ஜேபெக் ஃபார்மேட், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற இந்த மார்க் ஷீட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து PDF ஃபார்மேட்ஸில் தான் இருக்கணும். ஐ கன்ஃபர்ம் தட் த ஃபைல் செலக்டட் பை மீ இஸ் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட PDF டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி, SSLC, PUC, டிப்ளமோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஆல்ரெடி உங்களோட ஃபைல் லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுட்டு 1 by 1 நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது 10 to 15 minutes உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா SSLC சேவ் பண்ணிக்கோங்க. 12th மார்க் ஷீட்னா HSC சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மார்க் ஷீட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஃபைல் நேமே கொடுத்துக்கோங்க. பிகாஸ் மாற்றி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா மாற்றி அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிரும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட ப்ரிவ்யூ வந்து காட்டும். இந்த ப்ரிவ்யூவில் என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஒன்ஸ் இதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையுமே வந்து லைன் பை லைனாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த செக்ஷனையாவது நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க, அதாவது நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை இப்போ அதாவது SSLC மார்க் எதுவும் தப்பாக கொடுத்துருந்தீங்க, எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் அட்ரஸில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த காலத்திலேயே எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து டெக்ளரேஷன் ஃபார்மில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண
பண்ண முடியாது. ஸோ அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ பார்க்கும்போதே எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக ஒன் பை ஒன் செக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு இந்த டெக்ளரேஷன் செக் பாக்ஸஸ் எல்லாமே கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் எந்த சேஞ்சஸையுமே மேட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டெக்ளரேஷன் ஃபார்மில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சப்மிட் அப்படிங்கிற ஒரு டெக்ளரேஷன் ஃபார்ம் வரும், அதையும் சப்மிட் அப்படின்னு கொடுங்க. இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து டெட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் மோட் மட்டும்தான், ஆஃப்லைன் மோட் கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ண முடியும். அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபீஸ், மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபீஸ் தான். ஸோ அதை நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஆன்லைன் மோடுங்கிறனால நெட் பேங்கிங் கிரெடிட் ஆர் டெபிட் இது மூலமாக மட்டும்தான் பே பண்ண முடியும், ஆஃப்லைன் மோட் வந்து கிடையாது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த போர்ட்டலில் போயிடும். இப்போ ஆன்லைன் பேமெண்ட் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் எது மூலமா ஃபீஸ் பே பண்ண நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங், கார்ட்ஸ் மூலயமா பே பண்ண போகிறீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலயமா கிரெடிட், இல்லை டெபிட் மூலயமா டெபிட் கொடுத்துட்டு பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டெட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஒரு டெமோக்காக தான் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபீஸ் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங். இப்போ உங்களுக்கு இந்த பேமெண்ட் பே பண்ணுறதுல ஏதாவது ஹிண்டரன்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா trbgrievance2022@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் 9th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 days பிஃபோர் த எக்ஸாமினேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் அலாட்மெண்ட் ஆயிரும், எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுதுங்கிறது. நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு வந்து எப்போ கிடைக்கும்னா 3 days ப்ரியர் டு த எக்ஸாம் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு கிடைக்கும். பட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து 7 days முன்னாடியே வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் சென்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் எவ்ரி திங் இது எல்லாமே வந்து அட்மிட் கார்டு வித் சென்டர் டீட்டெயில்ஸ் வில் சென்ட் டு த அப்ளிகன்ஸ் இமெயில் ஐடி, இமெயில் ஐடியில் மட்டும்தான் வந்து சென்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நியூ யூசராக ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் இமெயில் ஐடி என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை ஒன்ஸ் இன் அ வைல் செக் பண்ணிக்கோங்க, அதில் தான் வந்து உங்களோட அட்மிட் கார்டு வித் சென்டர் டீட்டெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ், நீங்கள் எந்த குவரி கேட்டிருந்தீங்களாமே எந்த இஷ்யூஸ் பற்றி கேட்டிருந்தீங்களாமே உங்களோட மெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெட் எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை கரெக்டாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அட்மிட் கார்டு எவ்ரி டீட்டெயில்ஸ் உங்கள் மெயில் ஐடிக்கு தான் வரும். நெக்ஸ்ட் கேன்சலேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன், இந்த டெட் எக்ஸாமை வந்து இந்த டெட் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு இருக்குது. ஸோ அவங்க எந்த முடிவை எடுக்கிறது எல்லாமே வந்து டிஆர்பி கையில் தான் இருக்குது. இஃப் எனி கேண்டிடேட்ஸ் இன்வால்விங் இன் மேல் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த எக்ஸாமில் இருந்து அப்பியர் ஆகிறதுக்கு 5 to 7 years இல்லை பெர்மனன்ட்லியோவோ வந்து டிபார் பண்ணுறதுக்கான அதிகாரம் டிஆர்பிக்கு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெட் எக்ஸாம் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ஃபார் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெட் எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெல்ப்டெஸ்க் அசிஸ்டன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து ஹெல்ப்டெஸ்கில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பெஸ்ட் விஷஸ். ஆல் த பெஸ்ட் டு ஆல் த டெட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ். நீங்கள் இந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும்னு தமிழ் மெக்கி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஸ்பிரன்ஸ்.